இருபத்தஞ்சு வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா எந்த மாதிரியான மணி டிராப்ல மாட்டக்கூடாது, அந்த வயசுல பைனான்சியல் ஸ்டாண்ட் பாயிண்ட் எவ்வளவு முக்கியம், இதுக்கு முன்னாடி உங்களுடைய டீனேஜ்ல உங்க போக்கஸ் எல்லாமே ஸ்கூல் ஸ்டடீஸ் காலேஜ் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் ஜாப் தேடுறது இப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா 25 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் மெச்சூர் ஆகி நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட இருப்பீங்க, இந்த ஏஜ்ல நல்ல பைனான்சியல் ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ் ஆகும். ஆனா சில பேர் ஒரே வேலையில ரொம்ப நாள் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையும் இன்கமும் ஒரே ஸ்டேபிளா இருக்கும், அதுக்கு காரணம் அவங்க கிட்ட ஹை இன்கம் ஸ்கில் இல்லாததுதான். நீங்க உங்க இன்கம் அதிகப்படுத்திக்கணும்னா அதிக இன்கம் எந்த ஸ்கில்லுக்கு கிடைக்குதோ அந்த ஸ்கில்ல நோக்கி நீங்க போகணும். இந்த வீடியோல நான் சொல்ல போறது உங்களுடைய 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள எந்த மாதிரியான மணி டிராப்ல மாட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல போறேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் பெட்டர் ஃபியூச்சர் கிடைக்கும், நீங்களும் பைனான்சியலா சக்சஸ் ஆவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவ் கேலக்சி, நான் உங்கள் செல்வா. இந்த 6 மணி டிராப்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிராப் பையிங் ஏ ஹோம் யூ கான்ட் அஃபோர்டு. பொதுவா 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களோட தாட் எப்படி இருக்கும்னா மேரேஜ் பண்ணணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், அப்புறம் குழந்தை, இந்த மாதிரியான தாட்ஸ் தான் அதிகமா அவங்க கிட்ட இருக்கும். இதை தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு தாட், தன்னோட ஃப்ரெண்டோ இல்ல அவங்களோட நெய்பரோ சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னு, நானும் அதே மாதிரி அவங்க இருக்கிற லொகேஷன்ல வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி மிகப்பெரிய வீடு வாங்குவாங்க. உங்க இன்கமை விட உங்களோட ஃப்ரெண்டோட இன்கமோ உங்க நெய்பரோட இன்கமோ ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா நீங்க கடன் வாங்கின அமௌண்ட்டுக்கும் உங்களுடைய இன்கமுக்கும் சம்பந்தமே இல்லாம மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு செலவு பண்ற எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் போது அது மத்த எக்ஸ்பென்சஸ் அஃபெக்ட் பண்ணும். இப்போ நீங்க இருக்கிற வீட்டில இருந்து மிகப்பெரிய வீட்டுக்கு கடன் வாங்கி மாறும்போது அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியான மெயின்டெனன்ஸ், ஷாப்பிங், உங்க குழந்தைங்களுக்கான ஸ்கூல், இப்படி எல்லாத்திலயுமே செலவு அதிகமாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ராப், கொஞ்சம் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய யங் ஏஜ்ல இப்படி மிகப்பெரிய ட்ராப்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபியூச்சரும் சரி உங்க ஃபேமிலியோட ஃபியூச்சரும் சரி ரொம்பவே ரிஸ்க் ஆயிடும். இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோம் அதனால மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வாழ போறோம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அதுவும் ரிஸ்க் தான். ஏன்னா திடீர்னு யாருக்காவது வேலை இல்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் மிகப்பெரிய ட்ராப்ல மாட்டிப்பீங்க. அப்படின்னா வீடியோ வாங்கக்கூடாதா நீங்க கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்லல, அதுக்கு என்னோட பதில் உங்களோட மாத வருமானத்துல இருந்து 20% மட்டும் உங்களுடைய வீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மாத வருமானம் 40,000 ரூபாய்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வருமானத்துல இருந்து வெறும் 8,000 ரூபாய் மட்டும் உங்க வீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரிஸ்க் தான், ஏன்னா நீங்க மத்த எக்ஸ்பென்சஸையும் பாக்கணும், மெடிசின், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்கூல் ஃபீஸ் இப்படி நிறைய இருக்கு, அதனால இந்த டிராப்ல மாட்டிக்காதீங்க. அடுத்து மணி டிராப் நம்பர் 2, பையிங் ஏ கார் யூ கான்ட் அஃபோர்டு. உங்க 30 வயசுல நீங்க பண்ற இன்னொரு மிகப்பெரிய தவறு கார் வாங்கணும். இது ரொம்ப காமன், அதுவும் கார்பரேட் வேர்ல்டுல நீங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் வீடு வாங்கணும் இல்ல கார் வாங்கணும் தான் நீங்க நினைப்பீங்க. என் வாழ்க்கையில நானே நிறைய பேரை பாத்திருக்கேன், மத்தவங்க கார் வாங்கிட்டாங்கன்னு இவங்களும் கார் வாங்கிட்டு அதை சும்மா வச்சிருந்துட்டு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு வித்துருவாங்க. நீங்க அதிக விலையில கார் வாங்குறதுனால அந்த காரோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் ரொம்ப அதிகமாவே இருக்கும், அப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜும் ரொம்ப அதிகம். நீங்க 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினீங்கன்னா அந்த காருக்கான 6 மந்த் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 50,000 ரூபாய் இருக்கும், அதுக்கப்புறம் வருஷம் இன்சூரன்ஸ், பொல்யூஷன் சர்டிபிகேட் இப்படி வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும், அதுக்கப்புறம் காரோட இஎம்ஐ மாசத்துக்கு 40,000 ரூபாய்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனா ஒரு வருஷத்துல அந்த காரை 2,000 கிலோமீட்டர் கூட நீங்க ஓட்டிருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட ஹை இன்கம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா லக்ஸரி கார் வாங்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்கம்ல 5% தான் உங்க வெஹிக்கிளுக்கான இஎம்ஐயா இருக்கணும், அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ரிஸ்க். இல்ல எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான கார் தான் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நிறைய லக்ஸரி கார் ரெண்டல்ல கிடைக்குது அதை யூஸ் பண்ணுங்க. சோ 2வது மணி ட்ராப், பையிங் ஏ கார் யூ கான்ட் அஃபோர்டு. அடுத்து மணி ட்ராப் நம்பர் 3, நாட் இன்வெஸ்டிங் ஆர் நாட் இன்வெஸ்டிங் எனஃப். பொதுவா 30 வயசுல எல்லாரும் நினைக்கிறது நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 30 வருஷம் இருக்கு, நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லைங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல இருப்பீங்க. உண்மை என்னன்னா உங்களுக்கு டைம் இருக்கு ஆனா ரொம்ப அதிகமா இல்ல. இந்த வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின இன்ட்ரெஸ்ட் இருக்காது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எது தெரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தியா தெரிஞ்சுக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட வச்சு எப்படி இன்கம் ஜெனரேட் பண்றது, மந்த்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வருஷத்துக்கு 1 லாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்படியே நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.5 லாக் இயர்லி ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் உங்களோட ஃப்ரெண்டு, சோ அந்த ஃப்ரெண்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து மணி ட்ராப் நம்பர் 4, நாட் ஹேவிங் ஏ ஹை இன்கம் ஸ்கில். ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய இன்கம் 8-10% கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும், ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் லிவிங் காஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. எல்லா பொருளோட விலையும் வருஷத்துக்கு ஆவரேஜா குறைஞ்சதும் 3% இன்க்ரீஸ் ஆகும்,
அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய இன்கமும் 8-10% இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா ரிஸ்க். உங்களுடைய இன்கம் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகாம ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொரு வருஷமும் 3% ஏழை ஆயிட்டே இருப்பீங்க. அப்புறம் நீங்க மிகப்பெரிய டிராப்ல மாட்டுப்பீங்க. இதுல ப்ராப்ளம் என்னன்னா உங்க ப்ரொஃபஷனோ இல்ல ஜாபோ உங்க இண்டஸ்ட்ரியோ இந்த மாதிரி 8-10% இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாம இருக்கலாம். அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு ஹை இன்கம் வேணும்னா உங்ககிட்ட ஹை இன்கம் ஸ்கில் இருக்கணும். நான் சொல்றது ஹை இன்கம் ஜாப் இல்ல, ஹை இன்கம் ஸ்கில். நான் ஹை இன்கம் ஸ்கில்ல பத்தி தனியா ஒரு வீடியோ பண்றேன், அதுல இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அடுத்து மணி ட்ராப் நம்பர் 5, நாட் ஹேவிங் எ ஃபைனான்சியல் கோல். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஃபைனான்சியல் கோலே கிடையாது. ஃபைனான்சியல் கோல்னா அடுத்து 1 வருஷத்துக்கு, அடுத்து 3 வருஷத்துக்கு, அடுத்து 5 வருஷத்துக்கு இப்படி ஃபைனான்சியல் கோலை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 30 வயசுல நான் அதிகமா வெற்றி பெறணும், அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு இப்படி நினைச்சா மட்டும் பத்தாது. அதுக்கான ஃபைனான்சியல் கோலும் இருக்கணும். உங்க ஃபைனான்சியல் கோல்ல நீங்க கிளியராகவும் கிளாரிட்டியாவும் இருக்கணும். அதுதான் ஸ்மார்ட்டான வழி. உங்க ஃபைனான்சியல் கோல் கிளாரிட்டியா இருந்தா போதும். ஏன்னா கிளாரிட்டி இஸ் பவர், பவர் இஸ் எபிலிட்டி டு ஆக்ட். உங்க விஷன் கிளியரா இருக்கும் போது நீங்க போற வழியும் கிளியரா இருக்கும். சோ ஃபைனான்சியல் கோல் இல்லாம இருக்காதீங்க. அடுத்து மணி ட்ராப் நம்பர் 6, நாட் பீயிங் ஃபைனான்சியலி லிட்ரேட். நம்ம எல்லாருமே படிச்ச ஸ்கூல் சிஸ்டம் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா ஃபைனான்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் பத்தி சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம எல்லாருமே ஃபைனான்சியலா கஷ்டப்பட்டு இருக்கோம். நான் ஃபைனான்சியல் நாலேஜ் சொல்றது பெரிய அக்கௌண்டன்ட் அளவுக்கோ ஃபைனான்சியல் அட்வைசர் அளவுக்கோ கிடையாது. நான் சொல்றது ஜஸ்ட் ஃபைனான்ஸ் பத்தின பேசிக் நாலேஜ். இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ரியல் எஸ்டேட், இண்டெக்ஸ் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருந்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறீங்கன்னா எப்படி போயம் எழுதணும், எப்படி எஸ்ஏ எழுதணும்னு கத்துக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசிடினா என்ன அப்படி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வேர்ட்ஸை படிக்கணும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவீங்க. அது மாதிரி தான் ஃபைனான்சியலை பத்தி பேசிக்கா கத்துக்கங்க. இதுக்காக நீங்க நிறைய ஃபைனான்ஸ் சம்பந்தமான பேசிக்ஸ் புக்ஸை படிங்க. உங்க குழந்தைங்களுக்கு ஃபைனான்ஸ் பத்தி சொல்லிக் கொடுங்க. உங்க ஒய்ஃப் கிட்டயோ குழந்தைகிட்டயோ ஃபைனான்ஸ் பத்தி பேசுறது தப்பே கிடையாது. நீங்களும் கத்துக்கோங்க, மத்தவங்களுக்கு கத்துக் கொடுங்க. நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி இந்த 6 ட்ராப்ல எதை உடனடியாக அவாய்ட் பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கும் நிறைய மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.